அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புது வீட்டில் வந்து பால் காய்ச்ச போகிறோம். ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அடுப்பு தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து அடுப்பு வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 5 பர்னர் உள்ளது. ஸோ அது வந்து இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இங்கே வந்து இந்த சின்ன அடுப்பு வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாகவே அடுப்பு வாங்கியாச்சு. பட் நான் அந்த அடுப்பை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சறதுக்குள்ள திங்ஸ் மட்டும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கு தான் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் காய்ச்சிட்டு ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து அடுப்பு எல்லாமே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் செட்டு தான் வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. ஸோ அது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டுக்கு கீழேயே வந்து சாப்பாடு வாங்கிட்டோம். பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து தலைச்சேரி பிரியாணியும் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஈவினிங் 5 o'clock கிட்டே நம்ம வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ அந்த குக்கிங் செட்டு வாங்கியிருந்தோம்ல, ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா 2 பெரிய சட்டி இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரை பேனு, அதுக்கப்புறம் ஒன்று வந்து பால் காய்ச்சிற மாதிரி ஒரு சட்டி ஒன்று இருந்துச்சு. இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கனாக்கா 255 கிட்டே வந்துச்சு. சட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ளூ கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இது வந்து செராமிக்கு தான். ஸோ நான் வந்து நான்ஸ்டிக்னு சொல்லிட்டேன், பட் இது வந்து செராமிக்கு தான். ஸோ இப்போ வந்து பால் காய்ச்சறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பால் காய்ச்சிற சட்டியுமே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா புது சட்டியாக இருக்கிறதுனால. நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் பால் காய்ச்சிட்டு நைட்டு தான் நாங்கள் வந்து ஷார்ஜா போனோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து துபாய்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஷார்ஜாவில் தான் இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமாக வந்து நாங்கள் அங்கே தான் இருந்தோம், ஷார்ஜாவில் தான் இருந்தோம். பட் இப்போ தான் வந்து துபாய்க்கு வந்திருக்கோம். இங்கே துபாயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் எங்களுக்கு. ஏன் அப்படின்ட்டாக்கா வந்து இங்கே யாரையுமே எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 14-15 வருஷம் கிட்டே நான் அங்கே இருந்துட்டேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் அவங்களெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நான். இங்கே யாருமே இல்லாததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருந்தாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு வர்றது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலும் வந்து அடுப்பில் வச்சாச்சு, பாலும் காய்ச்சிட்ருக்கோம். பாச்சோர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக அரிசி பருப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை அதுக்குள்ள ஐட்டம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏலக்காயெலாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இருந்ததை வச்சு எல்லாமே செஞ்சு நல்ல விதமாகவே பால் காய்ச்சி பாச்சோராக்கி சாப்பிட்டோன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் வந்து ரெடி ஆகிட்டுருக்குது, ஒரு சைடு வந்து பாச்சோறும் ரெடி ஆகிட்டுருக்கு. என்னோடய 2 குழந்தனார் பொண்டாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க.
ஸோ அவங்கெல்லாம் வந்து பால் குடிக்கிறாங்களா இல்லை டீ குடிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ கொஞ்சமாக வந்து டீயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் தான் போட போகிறேன். காஃபி தூள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். நம்ம தனியாக எல்லாமே செய்யறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஞாபகம் இருக்குது, ஒன்று ஞாபகம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து காஃபி தூள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து டீ கேட்குறவங்களுக்கு டீ கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து வெறும் பால் குடிக்கிறவங்களுக்கு பால் கொடுத்துட்டேன். அல்ஹம்துலில்லா இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பால் காய்ச்சி முடிச்சாச்சு. பாச்சோறு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த குக்கர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால இதில் நான் சர்க்கரைலாம் போடல. அதுக்கப்புறம் நான் வந்து தாளித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதில் சர்க்கரைலாம் போட்டிருந்தேன். அன்னைக்கு வந்து பாச்சோறும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ பாச்சோறும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இப்போ பாச்சோறு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து பவுலில் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.